ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி நிறைய இன்டர்வியூஸில் சொன்னேன் இது என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருந்தது பட் டேரக்டர் எனக்கு ஒரு ஒரே ஒரு வாக்கு தான் கொடுத்தாரு நிச்சயமாக இது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு படமாக இருக்கும் நம்புங்க இது அந்த விஷயத்தை பிரேக் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க பண்ணி பண்ணிடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ இன்னைக்கு அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே நான் நின்றுருக்கேன் ஸோ தேங்க்யூ சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் எல்லா க்ரெடிட்ஸும் போய் சேரும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ரஞ்சித் சார் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இப்படியெல்லாம் எனக்கு நடக்கும் லைஃப்பில் நல்லா ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன் இப்படிலாம் நடக்குமா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் பட் இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையிலேயே ட்விட்டரில் இவ்வளோ ட்வீட்ஸ் நான் பார்த்ததே கிடையாது படத்தை பற்றி அவ்வளோ ட்வீட்ஸ் அண்ட் அவ்வளோ அப்ரிசியேஷன் அண்ட் அவ்வளோ லவ் இந்த படத்துக்கு நிறைய பேர் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி மூணாவது வாட்டி போய் பார்க்குறோம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க நானும் கொஞ்சம் அல்பத்தனமாக அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய சோஷியல் மீடியாவிலலாம் ஸோ ஆடியன்ஸ் என்ன வந்து நம்ம ஒரு படம் பண்ணிட்டோம் நல்லா இருக்குது ஒரு விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம என்னதான் நம்ம நினச்சாலும் கிட்ட போய் அந்த சேர்ற அந்த நாள் வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக தெரியாது அது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா கனெக்ட் பண்ணிப்பாங்களான்னு கனெக்ட் பண்ணிப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது பட் அது அவங்க பண்ணால் மட்டும்தான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து அது பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் நமக்கு இந்த வெற்றி ஸோ அந்த விஷயத்தில் வந்து இப்போது இப்போ வரைக்கும் படத்தை தியேட்டரில் போய் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அதையும் தாண்டி என்னன்னா இந்த டீம் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் எஸ்பெஷலி கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஏன்னா நான் இது வரைக்கும் படித்த நிறைய கமெண்ட்ஸில் பெரும்பாலும் இவங்க ரெண்டு பேரோட பேர் இல்லாமல் இருந்ததே இல்லை முக்கியமாக சாம் சாமோட மியூசிக் தேங்க்யூ சாம் கண்ணம்மான்ற ஒரு பாட்டு வந்து இந்த படத்துக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்தது அதை தாண்டி இன்னைக்கு சண்டாலியாக இருக்கட்டும் படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் உங்களுடைய அனதர் பில்லர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு அண்ட் சேம் வித் கவின் என்ன தான் நம்ம பண்ணாலும் நம்ம நடித்தாலும் நம்ம எஃபர்ட் போட்டாலும் அதை வந்து கேமராவில் அவர் காமிக்கலை அப்படின்னா அந்த எஃபர்ட்டுக்கு எந்த பயனும் கிடையாது ஸோ அன்றைக்கி பொன்னன் சார் சில வார்த்தைகள் சொன்னார் எனக்கே கொஞ்சம் பகீர்னு இருந்துச்சு என்ன இப்படி சொல்கிறாரு ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு சீனியர் ஆக்டர் அவர் ஒரு டேரக்டர் வேறு ஸோ அவர் பார்க்குற விதம் வேறு ஸோ அவர் அன்றைக்கி பார்த்த விஷயத்தை அவர் பற்றி சொல்லும்போது நான் அது அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஒரு ஷார்ட் ஒரு ஒரு விஷுவல் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம பண்ணுறது வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படி என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சு அது மக்களோட கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் அந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை எல்லா கேரக்டர்ஸ்க்குமே படத்தில் ஸோ தேங்க்யூ கவின் அண்ட் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி ஒரு ஒரு எளிமையான ஒரு மனிதர் இந்த படத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி எல்லாருக்குமே இந்த டீமில் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்க்ளூடிங் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஆல்ரிக் ஸோ அவர் இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார் அந்த மூலையிலேருந்து வந்துட்டார் அங்கே இருக்கார் படத்தை சார் சொன்ன மாதிரி விட இந்த படத்து மேலே அதிகமான அன்பும் அதிகமான உழைப்பும் போட்டது வந்து ஆல்ரிக்குன்னு சொன்னால் அவரே கோச்சுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஸோ அண்ட் பிரபா த என்டையர் டைரக்ஷன் டீம் அப்புறம் சுரேஷ் சந்திரா சார் அண்ட் டீம் ரேகா எவ்ரிபடி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இந்த வேர்ட் ஆஃப் மோதுன்னு சொல்லுவாங்க அது அது ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஸ் ஷோ மூலமாகவும் உங்களுடைய ரிவ்யூஸ் மூலமாகவும் போய் மக்களுக்கு சே சேர்ந்து அவங்க இன்னைக்கு படம் பார்த்துட்டு இந்த படம் வந்து ஒரு வெற்றி நோக்கி இருக்கு ஸோ நான் அதை சக்ஸஸ் மீட்டுன்னு விட ஒரு நன்றி சொல்கிறதுக்கான மேடைன்ற மாதிரியான ஒரு உரிமையில் தான் நான் இன்றைக்கி எல்லாருமே உங்ககிட்ட பேசினேன்